பெண்ணை கர்ப்பமாகிவிட்டு திருமணத்திற்கு மறுத்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காதலியின் கழுத்தில் தாலி கட்ட வைத்துள்ளனர். காதலியை ஏமாற்றிவிட்டு தப்ப நினைத்தவர் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பவ்யமாக தனது காதலிக்கு தாலி கட்டும் இளைஞரின் பெயர் புரட்சி கலைஞர். ஆண்டு கணக்கில் உருகி உருகி காதலித்த காதலியை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணத்திற்கு மறுத்து ஏமாற்றி புரட்சியில் ஈடுபடலாம் என்று நினைத்தவர் போலீசின் சிறப்பு கவனிப்பால் தனது காதலியை கரம் பிடித்துள்ளார். என்ன நடந்தது புரட்சி கலைஞர்? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரது மகள் வசந்த பிரியா. பெண்ணாடத்தில் உள்ள கவரிங் நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். வசந்த பிரியா வேலை செய்யும் கடையின் வாசலில் பூக்கடை நடத்தி வருபவர் 24 வயதான புரட்சி கலைஞர். கடையில் பூ வாங்கும் போது புரட்சி கலைஞருடன் வசந்த பிரியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நட்பாகி காதலாக மாறியுள்ளது. ஓராண்டாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். நாள்தோறும் காதல் ரசம் சொட்டும் வார்த்தைகளில் பேசிய புரட்சி கலைஞர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பிரியாவை தனது ஆசைக்கு இணங்க வைத்துள்ளார். இதில் கர்ப்பமான வசந்த பிரியா இதனை தனது காதலனிடம் தெரிவித்துள்ளார். கர்ப்பத்தை கலைத்துவிடச் சொன்ன புரட்சி கலைஞர் தனது காதலியுடனான தொடர்பையும் துண்டித்துள்ளார். மேலும் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்ய ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கியுள்ளார். இதற்கு மேல் கெஞ்சி பயனில்லை என்று நினைத்த பிரியா புரட்சி கலைஞரின் பெற்றோரிடம் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்களும் தட்டி கழித்ததால் நியாயம் கேட்டு விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் பிரியா. வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் புரட்சி கலைஞர் பிரியாவை ஏமாற்றியதை உறுதி செய்தனர். பின்னர் பிரியா, புரட்சி கலைஞர் மற்றும் அவர்களது பெற்றோரை காவல் நிலையம் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் காதலியை கரம் பிடிக்க புரட்சி கலைஞர் ஒத்துக்கொண்டார். இதனையடுத்து காவல் நிலையம் அருகில் உள்ள கோவிலில் வைத்து பிரியாவுக்கு புரட்சி கலைஞரை தாலி கட்ட வைத்தனர்.